தமிழகத்தில் பர்த்டே பேபி வினு தொடங்கி இப்போ அவருடைய எதிரியான ராதாகிருஷ்ணன் வரை பல ரவுடிகள் அடுத்தடுத்து சரணடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ரவுடிகளில் பின்னால் இருந்து இயக்குவது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. சரணடைய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இது குறித்து இப்போ விரிவாக பார்க்கலாம். ஆபரேஷன் பர்த்டேயின் முக்கிய புள்ளிகளில் ஒருவர்தான் இந்த அரும்பாக்கம் ராதா என்று ரவுடி ராதா. இவரது கூட்டாளிகள் மட்டுமின்றி ரவுடி பினுவின் எதிராளியான ரவுடி சிடி மணியின் கூட்டாளிகளும் ஒவ்வொருவராக இப்போது சரணடைந்து வருகின்றனர். பிப்ரவரி 6ஆம் தேதி பூந்தமல்லி அருகே உள்ள மலையம்பாக்கம் கிராமத்தில் நூற்றுக்கணக்கான ரவுடிகள் மத்தியில் ரவுடி பினு பிறந்தநாள் கொண்டாடிய சம்பவம் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்தது. தங்களின் கவனத்திற்கு வராமல் புறநகர் பகுதியில் அத்தனை ரவுடிகளும் ஒன்று திரண்டதை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாகவே போலீசார் பார்த்தனர். பினுவின் பிறந்தநாள் அன்று போலீசார் நடத்திய அதிரடி வேட்டையில் 76 ரவுடிகள் சிக்கினர். முக்கிய குற்றவாளிகளான ரவுடி பினு, அவரது வலது கைகளாக உள்ள ரவுடிகள் கனகு, விக்கி ஆகியோர் தப்பிச் சென்றனர். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி ரவுடி பினு சரணடைந்தார். சரணடைவதற்கு முன்பு அவர் தான் பெரிய ரவுடி இல்லை என்று வீடியோவில் பேசி வெளியிட்டார். ஐயா, என் பேர் பினு. நான் சென்னை சூளமேட்டில் தான் பிறந்து வளர்ந்ததுலாம் சூளமேட்டு தான். எனக்கு வயசு 50 சுகர் பேஷண்ட் தானே. ஐயா, நான் சவாசெல்லாம் சேர்ந்து நிறைய ரவுடித்தனம் பண்ணிட்டேன். அதனால் ஜெயில் சவாசெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டேன். நான் ஜெயில் சவாசெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டேன். எனக்கு வந்து நான் வெளியில் வந்து திருந்தி வாழணுன்னு தான் எங்கேயோ ஓடி போயிட்டேன். அதில் 3 தலைமுறைவாக கரூரில் தான் இருந்தேன். நான் யாருக்கும் தெரியாமல் கரூரில் தான் இருந்தேன். என் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும், நான் கரூரில் இருந்தது என் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தான் என்ன பண்ணான்னா, உங்களுக்கு 50 பிறந்தநாள் ஆகுது, நீ கொஞ்சம் சென்னைக்கு வானா அப்படின்னு என்னை கூப்பிட்டான். நான் என்ன பண்ணேன், இவன் கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அங்கே வந்த இடத்துல வந்து இவன் சேர்த்து வச்ச கூட்டி வச்சிருந்த எல்லோரும் வந்து 3 ஆச்சு உன்னை பார்த்தேன், எல்லோரும் பார்க்கணும்னு சொல்லி எல்லோரும் வந்தாங்க. எல்லாரோடைய பசங்களும் வந்தாங்க. எல்லோரும் வந்து என்னை பார்த்தாங்க. நான் இப்போ கூட கேட்டேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னா, இந்த இதெல்லாம் இதெல்லாம் தேவையிடா அப்படின்னு. இல்லைண்ணா, நீ கேட்க வேண்டிட்டு நீ ஒன்றும் என்ன கிளம்பிட்டுனா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னா. அவங்க கத்தி கொடுத்தா நான் கேட்க எடுத்து வெட்டினேன். நான் வெட்டி கிளம்பலான்னு சொல்லும்போது தான் போலீஸ் என்ன ரவுண்ட் அப் பண்ணிச்சு. என்னால் ஒன்றும் முடியல. நான் வந்து அங்கே எங்கேயும் எகிரி குச்சி எஸ்கேப் ஆகி போயிட்டேன். நான் என்னை போயிட்டேன். என்னை எங்கே போனாலும் போலீஸ் என்ன, சென்னை போலீஸ் வந்து என்னை தருத்தினே வந்ததுனால எங்கும் பண்ண முடியல. நான் அதனால தான் நேரடியாக வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த வாட்டி ஒரு மன்னிப்பு கொடுத்து என்னை வந்து நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ பெரிய ரவுடிலாம் கிடையாது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் போலீசார் தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டனர். பல இடங்களில் பதுங்கியிருந்த ரவுடிகள் தாங்களாக முன்வந்து சரணடையத் தொடங்கினர். சென்னையில் பதுங்கியுள்ள ரவுடிகளை பிடிக்கும்படி மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் உத்தரவிட்டார். தனிப்படைகள் தீவிர தேடுதலை தொடங்கின. வினுவை தொடர்ந்து சிடி மணியின் கூட்டாளிகளான தவக்கலை பிரகாஷ், பாக்ஸர் முரளி ஆகியோர் சென்னையில் காவல் நிலையங்களில் சரணடைந்தனர். காலத்தில் வினுவின் கூட்டாளியாக இருந்து சிடி மணியின் கூட்டாளியாக மாறிய ரவுடி அரும்பாக்கம் ராதா புதன்கிழமை சேலத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து ஆர்ச் வினோத், ராம்குமார், ஹரி ஆகியோர் சென்னையில் போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். இவர்கள் தவிர அலாவுதீன், குட்டியப்பன், அப்பன் ராஜ், ஜெயபிரதாப், குதிரை வெங்கடேசன் ஆகிய ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை சென்னை 50 காவல் நிலையத்தில் ரவுடிகள் கனகராஜ், விக்கி என்ற விக்னேஷ், சரவணன் ஆகியோர் சரணடைந்துள்ளனர். ரவுடி பினுவின் வலது கரங்களாக இருந்த இவர்கள்தான் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள் என்கிறது போலீஸ்.
அரசியல்வாதிகளை விரலசைவில் ஆட்டி வைத்த ரவுடி பினு மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகளுடன் தொடர்பில் இருந்த அரும்பாக்கம் ராதா மற்றும் அவரது கூட்டாளிகள் சிடி மணியின் கூட்டாளிகள் என இதுவரை 20க்கும் மேற்பட்ட ரவுடிகள் சரணடைந்துள்ளனர். சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கைகள் மூலம் சென்னையில் ரவுடிகளின் அட்டகாசம் கணிசமாகவே குறையும் என்று போலீஸ் தரப்பு நம்புகிறது. தேவைப்பட்டால் இன்னும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கவும் தயாராகி வருகிறது. இதனால் போலீசார் அதிக உற்சாகமடைந்துள்ளனர். தொடர் கைதுகளால் ரவுடி கும்பல்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர்.